உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னத்த இப்பதான் இந்திரா விஷயத்தை சொன்னா? நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். நாங்க உங்களை தனியா விட்டுட்டு போயிர கூடாதத்த. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஹேமா. அம்மா இப்ப எப்படி இருக்கு? வரீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். வேண்டாண்டா, எனக்கு சரியாயிடுச்சுடா. நான் நல்லா தான் இருக்கேன். இது சாதாரண பிபி விஷயம்தான். அத்த நீங்க உங்க ஹெல்த் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன சொல்லணும், கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுத்துட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கணும். அதெல்லாம் இல்ல சுபா, நான் என்ன சின்ன குழந்தையா? நான் சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கணும்னு நினைச்சேன், அப்படியே மறந்துட்டேன். என்ன எப்பவும் ஒரு ஆள் பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? அம்மா நீங்க எங்க போயிருந்தீங்க? எப்பயும் அம்மா கூட தானே இருப்பீங்க. முக்கியமான நேரத்துல எங்க போயிருந்தீங்க? நான் இங்கதான் இருந்த செந்தில். அக்கா கூப்பிடுறது எனக்கு கேட்கல. ஆமா, நீ சும்மா இருந்தா கேட்டிருக்கோம். ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்ப. நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து இந்திரா வந்தா. தெய்வம் தான் அத்தை இந்திராவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கு. இல்லனா அவளும் எங்க கூட இப்படி லேட்டா தான் வந்திருப்பா. ஏதோ வேலை இருக்குன்னு வந்தா. நல்ல வேலை, எல்லா கடவுளோட புண்ணியம் தான் அத்தை. தேங்க்ஸ் இந்திரா. நானா இருந்தா கூட ரொம்ப பதட்டப்பட்டிருப்பேன். நீ உடனே மாத்திரை கொடுத்து அம்மாவை கரெக்ட் டைம்ல சரி பண்ணிருக்க. ஆமாண்டா, எனக்கு மயக்கம். என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்க யாரு பாத்திருந்தாலும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி தான் என்ன பாத்திருப்பீங்க. ஆனா அங்க போறதுக்குள்ள எனக்கு என்ன ஆயிருக்குமோ. இந்திரா தான் மாத்திரையை கொடுத்து என்ன போட்டுக்க வச்சு என் கை காலெல்லாம் அமுக்கி விட்டு ஜூஸ் எல்லாம் கொடுத்து என்ன பாத்துக்கிட்டா. அக்கா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எல்லாம் செய்யறது தானக்கா. நீ சும்மா இரு. தப்பு பண்ண அவளை கண்டிக்கிறோம்ல. இன்னைக்கு அவ நல்லது பண்ணிருக்கா, அதையும் நாம பாராட்டணும். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஒரு குடும்பத்தை எப்படி பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி தரீங்க. நாங்க எல்லாருமே அதைத்தான் ஃபாலோ பண்றோம். அப்படி சொல்ல இந்திரா, இன்னைக்கு நான் செய்யற எல்லா விஷயமுமே அத்தைய பார்த்து கத்துக்கிட்டே தானே. இந்திரா உன்னோட அவசர குறுக்குத்தனத்துல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்காத. அது பிபி மாத்திரை இல்லாம இருந்தா என்ன இருக்கும்? முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். நான் பிபி எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன், அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்லாம ஆயிடுச்சு. அத்தை என்ன மாத்திரை எடுத்துக்கிறாங்க, அவங்க சுகர் லெவல் என்ன, பிபி லெவல் என்னங்கறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.